ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், சர்வத்தையும் ஆளுகிறவரே உம்மை துதிக்கிறோம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எப்பொழுதும் எங்கள் நினைவாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், எங்களை தாங்குகிறவருடைய கரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி, எங்களை போஷிக்கிறவருடைய கரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், எங்களை நடத்துகிறவராய் நீர் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கிருபை நிறைந்தவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவரே, எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ராஜா, ஹாலேலூயா ஹாலேலூயா, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீர் ஒருவரே கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறீர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறீர், உம்மை ஆராதிக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் துதிகளை செலுத்துகிறோம் ராஜா, தூயாதி தூயவராய் நீர் இருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ளும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் சத்தங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா, உம்முடைய சத்தங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே, கரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உயர்த்தி அப்படியே சொல்லுவோம் ஆண்டவரே, நீர் பெரியவர் பரிசுத்தர் இரக்கம் நிறைந்தவர் கிருபை நிறைந்தவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னே சுராஜா ஸ்தோத்திர சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என்னை சுராஜா உயிருள்ள நான்
சொல்றாங்க, உமக்கு ஒப்பான தேவனே இல்லை, உமக்கு ஒப்பானவர் யார்? நமக்கு முன்னாடி செங்கடல் இருக்கும் போதே நாம் அப்படி பாடணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். செங்கடலை கடந்து போன பிறகு கிடையாது, பிரச்சனை முடிஞ்ச பிறகு கிடையாது, அதுக்கு முன்பதாகவே கர்த்தரை நோக்கி நாம சொல்லணும், ஆண்டவர் உமக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே கிடையாது, உமக்கு ஈடு இணையே கிடையாது. அதனால நம்ம சந்தோஷமாய் தேவனை துதித்து பாடுவோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும்
உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், வானத்திலும் உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர்,
தென்மலையை கர்த்தர் பிளந்தார் என்ற வசனத்தில் வாசிக்கும் பொழுது அது அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து பிளக்கப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. வசனம் சொல்லுது, சொந்த குமாரனே நமக்கு தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காது இருப்பது எப்படி? ஒருவேளை கேள்விகளோடு, சந்தேகத்தோடு, பயத்தோடு, நிறைய கேள்விகள் நமக்கு இந்த உலகத்தில் உண்டு. சூழ்நிலைகளின் அடிப்படையில் இது எப்படி நடக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால வசனம் சொல்லுது அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர். சொல்லுங்களேன், அவருடைய சொந்த குமாரனையே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? அவருடைய சொந்த குமாரனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? இப்போ நம்ம இந்த கடைசி பல்லவி திரும்ப பாடப்போகிறோம். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தார். ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனையே எனக்காக பலியாய் கொடுத்தீரே, என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவே. சில கண்மலையை, கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உம் நாமம் அதிசயம், என்று அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், என்று அற்புதம் செய்திடுவே. கரங்களை நல்லா தூக்கி, நல்ல மர கரங்களை நல்லா தூக்கி கட்டி. இந்த தேவனோடு நாம் செலவிடும் ஒவ்வொரு நிமிஷமும் அது வீணாக போகவே போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அப்படியே உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்ன, என்ன ஆனந்த, ஓ தேவ
ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே துதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்க என்று தொழுகிறேன் ஐயா. இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. பரிசுத்தரே இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிந்தனைகள் எல்லாம் ஒருமனப்படுத்துங்க, எல்லா சிந்தனைகளையும் ஒருமனப்படுத்துங்க. கண்களை இறுக மூடி நேராக உட்காந்து, எல்லாம் நேராக உட்காந்து கண்களை இறுக மூடி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது உம்மை ஆராதிக்கிற நல்ல வேளை. இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம், எந்தெந்த எல்லைகளிலே எனக்கு பிரச்சனை இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் மாற்றுகிறதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே நீர் எங்கள் நல்ல நேசராய் இருக்கிறீர், நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர்,
நீர் மிகவும் நல்லவராய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் ஆண்டவரே அந்தந்த நேரத்தில் செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். சத்தத்தை உயர்த்துங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். எல்லா துதிகள் சத்தங்கள் ஏறெடுக்கப்படணும். கரங்களை நல்லா உயர்த்துங்க எல்லாரும். எல்லாரும் கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எமக்கு நன்றி 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 நன்றி. நான் துதிக்கிறேன் இந்த வேளையில, சத்தமா துதிங்களேன், சத்தத்தை உயர்த்தி துதிங்க, சத்தமா சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Yes Lord, thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நேசர் உண்டு, எனக்கு ஒரு இயேசு உண்டு, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, எனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு ஒரு நன்மை உண்டு. அதை ஒருவரும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவே முடியாது. தேவனுடைய கரமனை சுற்றிலும் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னமனை நிறைத்து இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ பலன் என்னை தாங்குகிறதா இருக்கிறது. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. கரங்களை உயர்த்தி எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். கண்ணுல வயதை சொல்ல ஆண்டவரே, என்னுடைய எல்லா பலவீனத்தை நீர் அறிகிறீர். இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் பலவீனம் இருக்கிறதோ, என்னென்ன பலவீனம் இருக்கிறதோ அத்தனையும் மாறுகிற ஒரு நேரம். ஆண்டவரே, நீர் தொட்டால் சுகம், நீர் தொட்டால் சுகம். கர்த்தாவினுடைய கரத்திலே சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. தேவரீர் சுகத்தை கொடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீர். பலவீனப்பட்டவங்க எல்லாம் கரத்தை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நேரத்தில் நீர் என்னை தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய தொடுதலை நான் உணர்ந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான ரோகங்களும், எல்லா பலவீனங்களும், எல்லா விதமான பயங்களும், எல்லா விதமான கவலைகளும் இந்த வேளையிலே மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர். அதற்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் எல்லா பலவீனமும், எல்லா சுகவீனமும் மாறட்டும். எல்லா போராட்டமும் மாறட்டும். எல்லா விதமான மன கஷ்டமும் மாறட்டும். எல்லா விதமான இறுக்கங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் எவைகள் எல்லாம் நினைத்து நம்முடைய சமூகத்திலே வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவைகள் எல்லாம் மாற்றுகிற நல்ல கர்த்தராய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய செட்டையில் நிழலிலே ஆறுதல் உண்டு. உம்முடைய செட்டையின் மறைவிலே ஆரோக்கியம் உண்டு. அதற்காக உம்மை துதிக்கிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம சொல்ல போறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. உம் செட்டையின் நிழலில் ஆறுதல். உம் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. உம் செட்டையின் நிழலில் ஆறுதல். உம் செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். செட்டையினும் செட்டையின் நிழலில் ஆறுதல். உம் செட்டையின் நிழல் ஆரோக்கியமே. உம் செட்டையின் நிழலில் ஆறுதல். செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார். சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர். சர்வ வல்லவர். அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க, என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார். என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். உதவி செய்கிறார். அவர் நல்ல
வல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், நிறைந்தவர். சொல்லுங்க, எனக்கு ஒரு நேசர், எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. குழப்பமான ஒரு மனநிலையோடு வந்திருக்கிறேன் என்று சொல்றேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவரே உங்களுக்கு அடைக்கலமாய், அவரே உங்களுக்கு ஆறுதலாய், அவரே உங்களுக்கு பாதுகாப்பாய், அவரே உங்களுக்கு சமாதானமாய் வெளிப்படுகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்குள் நான் ஓடி நான் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்குள் ஓடி நான் சுகமாயிருக்க போகிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் எதிர்த்து வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், அதை எங்களை மேற்கொள்ளாது. எங்கள் தேவனுடைய பலத்தினால் நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தரங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த கரங்களில் எங்களை ஒப்பு வைக்கிறோம். உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது தேவரீர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1:12 இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். சேர்ந்து சொல்லலாமா? ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இந்த வசனத்தில் என்ன வாசிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஜனங்களாகிய எபிரேயர் எகிப்திலே அடிமைகளாக இருந்த நாட்களிலே அவர்களை பார்வோன் ஒடுக்க நினைத்தான். நிறைய வேலைகளை கொடுத்து அவன் நினைச்சா இவங்களை ஒடுக்கிட்டா இவங்க பழுகி பெருக மாட்டாங்க. இவருடைய பெருக்கத்தை பார்த்து இவர்களை எப்படியாவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்னா, இவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் கவனித்த ஒரு காரியம் என்னன்னா, எவ்வளவு ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பெருகினார்கள். சொல்லுங்களேன், ஒடுக்கப்பட ஒடுக்கப்பட நான் பெருகுவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. எவ்வளவு ஒடுக்கப்படுகிறோமோ அவ்வளவு நாம் பெருகுவோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருகி கொண்டு தான் இருப்பார்கள். அப்ப அந்த நெருக்கத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு நெருக்கம்? ஆனா வசனம் சொல்லுது, எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அழகா இருக்கு அந்த வசனம், எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய், அப்படின்னா எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க என்ன செய்யறாங்களா, பெருகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை பார்க்கும்போது, நிறைய பிரச்சனை வந்தா நம்ம சொல்ல நிறைய பெருக்க வரப்போகுது. அல்லேலூயா. எந்த அளவுக்கு இது நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இவங்களை ஒடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா பெருகிட்டே இருக்கிறாங்க. இவங்க பெருக்கத்தை பார்க்கும் பொழுது அவன் எரிச்சல் அடைகிறான். பல நேரங்களிலே நம்மளை பார்த்து கூட ஒரு சிலர் எரிச்சல் அடைவாங்க, பார்த்துருக்கீங்களா? காரணமே இருக்காது. ஒன்றும் அவங்களுக்கு செய்திருக்கவே மாட்டோம், அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் கொடுத்துருக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம நல்லா இருக்கிறத பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள என்ன வருது, ஒரு எரிச்சல் வருகிறது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குறாங்க, நான் நினைக்கிற ஒரு காரியம் நடக்கணும். பார்வோன்னு நினைச்சான் இவங்களை ஒடுக்கிவிட வேண்டும், இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடணும், இவங்களை நசுக்கணும்னு அவன் எவ்வளவு நினைச்சானோ அந்த அளவுக்கு அவர்கள்
பழுகி பெருகுகிறதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார் அதான் நடக்கும். மனுஷர் நினைக்கிறது ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ, தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். யோபின் புஸ்தகத்துல 42:2 யோபு இதை எப்ப பேசுறாருன்னா, அவருடைய வாழ்க்கையின் கடைசியில பேசுறார். பலவிதமான துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் அனுபவித்து வந்த மனுஷன் அவர் சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சொல்லுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை ஒரு மனுஷனால என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த மனுஷன் தனியா ஒரு மனுஷனாக ஒரு குடும்பமாக அவருக்கு தெரியாத ஆபத்தான பாதையில அவர் போய் கொண்டிருக்கிறார். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆபிரகாமோட மோதினவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, ராஜாக்கள் தான் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையின்படி தான் அவனுடைய வாழ்க்கையில நடந்ததே தவிர எந்த ராஜா நினைத்ததும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கவே கிடையாது. இன்னைக்கு நம்ம சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லமா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. சத்தமா சொல்லமா, கர்த்தாவே சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்வில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இவன் பார்வோன் என்ன நினைச்சானா, இவங்களை கஷ்டப்படுத்தி நெருக்கி இவங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா நெருக்க நெருக்க இவர்கள் பழுகி பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் எரிச்சல் அடைகிறான். அவனுக்கு தெரியல, இவங்க பெருகுகிறது இவங்க பலத்தினால் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே. நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லணும், ஆண்டவரே மனுஷ சித்தத்தின்படி அல்ல, தேவ வார்த்தையின்படியே எனக்கு நடக்கும். மனுஷனுடைய சித்தத்தின்படி அல்ல, மனுஷனுடைய விருப்பத்தின்படி அல்ல, தேவ வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும். அதை தான் நம்புகிறேன், அதை தான் நான் விசுவாசிக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை உயர்த்தணும்னு நினைச்சிட்டா உலகத்துல எந்த சக்தியும் அதுக்கு எதிர்த்து வரவே முடியாது. தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினால் எந்த காரியமும் அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்யவே முடியாது. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறத தடை செய்யணும்னா நாம தான் தடை செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதத்துக்கு வேறு ஒரு மனிதன் தடையாக இருக்கவே முடியாது, நீங்கள் அதற்கு என்னவா இருக்க முடியும், தடையாக இருக்க முடியும். ஆண்டவரே சொன்னான், கர்த்தாவே நீர் என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது. ஹல்லேலூயா. உடைய வாக்குத்த கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வாக்கு சத்தங்கள் அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையில தடையில்லாமல் நிறைவேறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜா இவங்களை நெருக்கி நெருக்கி பார்த்துட்டு அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1:22 இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். பார்வோன் யாருக்கு கட்டளையிடுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஆட்களாகிய எகிப்தியருக்கு கட்டளையிடுகிறான். என்ன சொல்லுகிறான், எபிரேய பிள்ளைகள் பிறக்கும்போது பெண் பிள்ளையா இருந்தால் விட்டுருங்க, ஆண் பிள்ளையா இருந்தால் என்ன செய்யுங்க, தூக்கி நைல் நதியில போட்டுருங்க. இப்போ மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, தன்னுடைய பலத்தினால் தன்னுடைய ஞானத்தினால் ஏதாவது செய்யலான்ற மனிதன் நினைக்கிறான். ஆனால் தேவ திட்டத்தை ஒரு நாளும் எந்த மனிதனும் தடை செய்யவே முடியாது. இப்போ யோசித்து பாருங்களேன், ஒரு எபிரேய பெண் அவள் கர்ப்பந்தரித்த நாள் முதல் அவளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், இந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துருமோ, ஆண் பிள்ளையா இருந்தால் யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களோ, இந்த பிள்ளையை கொண்டு போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் பயந்து 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 வாழ்கிற ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கும். எல்லா பெண்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, பிறந்த பிள்ளையா தாயை கொண்டு போய் போட சொல்லலை, எகிப்தியர் வந்து தூக்கிட்டு போவாங்க. எத்தனை புரியுது, எந்த தாயுமே தன் பிள்ளையை தூக்கி போட சொன்னால் போட மாட்டாங்க இல்லையா, எந்த தாய்க்கு மனசு வரும். ஆனால்
கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர்களுக்கு, சாரி, எகிப்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கள் வந்து இந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய் எங்க போடுவாங்க? நைல் நதியில் போடுவாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தீர்மானம் பண்ணிச்சு, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளையை கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேனுடைய தாய் அவங்க சொல்றாங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் இது சம்பவித்தாலும் என் பிள்ளைக்கு இது சம்பவிக்காது. ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளுக்கும் சம்பவிக்கிறது. எல்லா ஆண் பிள்ளைகளும் மரித்து போகிறார்கள், எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆனால் மோசேனுடைய தாய் மட்டும் தீர்மானம் பண்ணாங்க, தாய் தகப்பன் தீர்மானம் பண்ணாங்க, என் பிள்ளைக்கு இது நடக்காது. ஆமென். ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். எல்லாமே பிரச்சனையா இருந்தாலும் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு காரியம் என்ன செய்யாது, நடக்காது. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பிள்ளை. அந்த தாய் தகப்பன்மார் மட்டும் யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளையை இந்த காலத்துல எனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்றால் கர்த்தருக்கு இந்த பிள்ளை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியம் சொல்லுங்களேன், உங்க பிள்ளைக்கு குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என் பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சு. ஒருவேளை இன்னைக்கு பலவீனமான பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை அந்த அந்த குழந்தைக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இல்லாம இருக்கலாம், நல்ல ஞானம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க குடும்பத்துல கொடுத்ததுனால அந்த பிள்ளையை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் தான் நிறைவேறும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யாத்திராகம் 2:2 அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 ஒளித்து வைத்தாள். 3 பிறந்த குழந்தைய மோசேனுடைய தாய் என்ன பண்றாங்க, மறைத்து வைக்க, ஒளித்து வைக்கிறார்கள். அப்படின்னா இதுக்கு மேல செய்ய முடியாது. பிறந்த குழந்தை, இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்தா எல்லாருக்கும் வெளியே தெரியும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் துணி காய வச்சிருக்க வச்சிருந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த தாய் என்ன தீர்மானம் பண்ணுறாங்களா, என்னால் என்ன முடியுமோ இந்த பிள்ளையை பாதுகாக்க நான் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன செய்யறதுனே தெரில, என் பிள்ளை நான் சொல்கிறதே கேட்கறதில்ல, ஃபோனை எடுக்காதனா கேட்கறதில்ல, டிவி பார்க்காதனா கேட்கறதில்ல, கெட்ட நண்பர்களோட சேராதன்னா என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. எப்படிதான் என் பிள்ளைய திருத்தணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அங்கலாய்க்கிற அநேக பெற்றோர் இருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, உங்களால என்ன முடியுமோ அதை உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்யுங்க, மீதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 24 நம்முடைய பிள்ளைகளை நம்மளால பார்க்க முடியாது, 24 அவருடைய கண்காணிக்க முடியாது, 24 பிள்ளைய நமக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது. ஆனா ஒன்று செய்யலாம், 24 பாதுகாக்கக்கூடிய கர்த்தருடைய கையில என்னுடைய பிள்ளைகளை கொடுத்து விடலாம். வீட்டை விட்டு போயிட்டா என் பிள்ளை எங்க போறான், யார்கிட்ட பேசுறான் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த தாய் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள், என்னால முடிஞ்சதை என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ண போறேன், செய்ய போகிறேன். இன்னைக்கு எத்தனை பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு வேதனையோட, ஒரு கஷ்டத்தோடு, இந்த பிள்ளை என்ன பண்றான்னு தெரியலையே, எங்க போறான்னு தெரியலையே, என்ன சூழ்நிலை எனக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்போடு இருந்து கொண்டிருக்கேன், என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற கவலை உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டியது மட்டும் நீங்க செய்யுங்க, மீதியை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளைகளை சரியாக ஆலயத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இது உங்களால் செய்ய முடியும். ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து காத்துருங்க. நீங்கள் ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளை பார்க்கணும். நீங்கள் எப்படி பிரச்சனையை கையாளுறீங்கன்னு உங்களுடைய பிள்ளை பார்க்குதோ அப்படி தான் அந்த பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சந்திக்கும். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு நாம சொல்ல ஆண்டவரே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பெற்றோர் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாதம் பாதியில் இருக்கிறோம், இந்த மாதத்திலிருந்து நான் தீர்மானம் பண்ற ஆண்டவரே, நானும் என் பிள்ளைகளும் ஒரு வாரம் தவறாம நாங்கள் தேவ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமையில உட்காந்துருப்போம், ஒரு வாரம் தவற மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய வார்த்தையினாலே பேசுவதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடக்கிறீர்களோ அப்படி தான் உங்களுடைய பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை தான் அவங்க பார்க்குறாங்க. சொல்ல முடியுமா, பெற்றோர் சொல்ல முடியுமா, இந்த வருஷத்தில் இந்த 10 ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் தவறாமல் நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். 6 கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய நேரங்களில் நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. 6 நமக்கு கொடுத்துருக்காரு. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வரல. இல்லை, 6 கொடுத்துருக்காங்களே, அந்த 6 நீங்கள் கற்று உங்களுடைய வேலைகளை சரியாக செய்யுங்க. எவ்வளவு நேர்த்தியாக செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யுங்க, எவ்வளோ நேரம் கொடுக்குமோ கொடுங்க,
ஒரு நாளை கர்த்தருக்கென்று நீங்கள் ஒதுக்குவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும். ஹாலேலூயா. ஆலயத்துக்கு வரும்பொழுது, ஆலயம் முடிச்சுட்டு போகும்போது பிள்ளைகள் இடத்துல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு என்ன வார்த்தை உங்களுக்கு கிடைச்சது? ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரணும், ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு உடைய வார்த்தை எனக்கு வேணும். பிள்ளைகள்கிட்ட எத்தனை பேர் நம்ம கேட்கறோம், என்ன கேட்டீங்க, என்ன கவனிச்சீங்க? இந்த கேள்வியை நீங்க கேட்கணும்னு தீர்மானம் பண்ணா நீங்க கரெக்டா கவனிப்பீங்க. ஆமென். இல்லைன்னா பிள்ளைங்க சம்மந்தம் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ணிடும், போயிட்டே இருக்கணும். நாம ஒரு முன்மாதிரியா இருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு. இந்த காலத்துல பிள்ளைகளிட்ட நீங்க சொல்லி பாருங்களேன், நோட் புக் எடுத்து எழுதுனா பிள்ளை கேட்காமா நீ எழுதுறீங்களா, நீங்க எழுதுறீங்களா? அப்போ பிள்ளைகளை எழுத வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எழுதணும், நம்ம ஒரு நோட் புக் கொண்டு வரணும், நம்ம அதை குறிப்பெடுக்கணும், நாம சொல்லணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக இருந்து ஆக வேண்டும். ஆமேன். இந்த இந்த நாட்கள் ஒன்று நல்லா கவனிங்க, பின்னாடி பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நம்ம புலம்பி பிரயோஜனம் கிடையாது. என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேன்றான், என் பிள்ளை அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் இந்த மாதிரி போய் மாட்டிக்கிறான் இப்படி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இது ஆரம்ப நாட்களிலிருந்தே நாம் பிள்ளைகளுக்கு ஒரு முன் உதாரணமாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்மளை மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட எத்தனை பேர் கேட்குறீங்க, ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வேதம் வாசித்தாயா, இன்னைக்கு வேதம் வாசித்தியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா அப்படின்னு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம், எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி அவங்கள்ட்ட கேட்கணும், அனுதினமும் அவங்கள்ட்ட கேட்கணும், இன்னைக்கு ஜெபம் பண்ணியாமா? சில நேரத்தில் பிள்ளைங்க கோவப்படுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க, எனக்கு தெரியாத நான் பிள்ளைய அப்படி இல்லை, பிள்ளை பிள்ளை தான், கடைசி வரைக்கும் கேட்கணும், நீ நல்லா ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு நீங்க வேதம் வாசித்தியா, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறியா அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இதுதான் நம்மளால செய்ய முடியும். நிறைய பெற்றோர் அதையே விட்டுட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளை குறித்து நான் புலம்ப மாட்டேன், என்னால என்ன செய்ய முடியுமோ அதை என் பிள்ளைக்கு நான் செய்வேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எவ்வளவு நீங்க பிள்ளைகளுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா கூட ஒரு ஃபோன் வரும்போது நீங்க வீட்டில் இருந்துகிட்டு எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நான் சேரிங் கிராஸ்ல இருக்க நீங்க சொன்னீங்கன்னா அந்த பிள்ளையுடைய மனதில் என்ன தெரியுமா, பொய் சொல்வது தவறு இல்லை என்பதுதான் அது பதியும். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு முன்னாடி ஒரு நல்ல சாட்சியா நான் வாழப்போகிறேன். ஹாலேலூயா. என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல சாட்சி, என்னை பார்த்து என் பிள்ளை என்ன மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கையிலே வர வேண்டும். அடுத்த வசனம் வாசிங்களா, எபிரேயர் 11:23 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:23 வசனத்தில் வாசிக்கிறோம், மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். ஏன் ஒழித்து வச்சாங்க? இந்த பெற்றோர் அந்த பிள்ளையை பார்த்த உடனே யோசித்தாங்க, இந்த பிள்ளை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், என் பிள்ளை எனக்கு கத்தர் கொடுத்த பிள்ளைகள், எங்க வேணா பிறந்திருக்கலாம், எந்த குடும்பத்தில் வேணா பிறந்திருக்கலாம், ஆனா எங்க குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார், என்னுடைய கையில என்னுடைய பிள்ளைகளை கத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார் என்றால் என் பிள்ளையை குறித்த தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். சொல்லுங்களேன், என் பிள்ளைகளை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். Every plan of God for my child, for my son, for my daughter has to be fulfilled. என் பிள்ளை குறித்த தேவ திட்டம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும். இதை கத்தர் செய்ய வேண்டும். அதற்கு என்னுடைய ஒத்துழைப்பு நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். இதுல சில ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்க அப்படி என்ன சொல்றாங்க, வசனம் என்ன சொல்லுகிறது, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம, ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாம. இன்னைக்கு பாருங்க, பள்ளிக்கூடங்களிலே வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது, கல்லூரிகளிலே வேறு விதமான காரியங்கள் நடக்கிறது, பல விதமான நடனங்கள். அன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸில் சினிமா பாட்டு போட மாட்டாங்க, ஆனால் இன்னைக்கு எல்லாமே சினிமா பாட்டு தான் போடுறாங்க, எல்லா பிள்ளைகளும் அதில் டான்ஸ் ஆடுறாங்க. அதில் நம்ம பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்கிறோம், அனுப்பி வைக்கிறோம், யோசிக்கிறதுல அந்த உணர்வு நமக்கு வர்றதில்ல, இதில் என்ன தவறு என்று கேட்கிற ஒரு மனநிலை பிள்ளைகளுக்குள்ளே வந்து விட்டது. இன்னைக்கு பெற்றோராகிய நமக்கு இருக்கிற கடமை என்ன தெரியுமா, என் பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையிலே நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தீர்மானிக்க வேண்டும். அதை நான் செய்ய தீர்மானிக்க, பெற்றோராக இருந்தாலும் சரி பிள்ளைகளிடத்துல நீங்கள் தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். தினமும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் யோசிங்க, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்னவோ அது நிறைவேறும். ஹல்லேலூயா. நமக்காக தான் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார்ல, அப்போ நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம், அந்த திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கணும். ரெண்டாவது,
நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்பொழுதுமே நம்ம கூட வைக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் நம்ம விட்டு வெளியே அனுப்பணும், கண்டிப்பாக அதை வெளியே அனுப்பி தான் ஆகணும். என் பிள்ளையை நான் வெளியே அனுப்ப வேண்டிய காலத்தில் நான் புலம்பி ஐயோ இந்த பிள்ளை என்ன பண்ணுவான்னு நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பிள்ளை கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை, என்னால் முடிஞ்சதை நான் செய்திருக்கிறேன், இப்போ கர்த்தருடைய கரத்தில் என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நிறைய பெற்றோர் எப்போ யோசிப்பாங்க தெரியுமா, ஐயோ இந்த பிள்ளை கீழே போகுது, என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, எப்போ அது 12 முடிச்சு போகும்போது தான் யோசிப்பாங்க. இல்லை இல்லை, நீங்கள் சின்ன வயசுல இருந்தே வசனத்தை அந்த பிள்ளையினுடைய இருதயத்தில் விதைத்து அந்த பிள்ளை யார் என்ற அடையாளத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் எங்கே போனாலும் சரி இந்த பிள்ளை கத்திருக்காக நிற்பா. ஹல்லேலூயா. இந்த தாய் என்ன செய்கிறா அப்படின்னா, 3 மாதத்துக்கு அப்புறம் ஒழிச்சு வைக்க முடியல, 3 மாதத்துக்கு மேலே அந்த பிள்ளையை பாதுகாக்க முடியல. ஆகையால் என்ன செய்கிறாங்க, யாத்திராகம் 2:3 கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். யாத்திராகம் 2:3 நான் வாசிக்கிற இந்த வசனத்தில் மோசேனுடைய தாய் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நாணல் உள்ள பெட்டி அப்படின்னா, அதில் இதே வார்த்தை தான் நோவாவினுடைய பேழைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நோவாவினுடைய பேழையிலே விசுவாசித்து உள்ளே போன 8 பேர் காக்கப்பட்டார்கள். இந்த நாணற்பெட்டியில் இருந்த மோசே காக்கப்பட்டான். இந்த பெட்டி எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் வரும்பொழுது தேவன் நம்மை பொறுப்பெடுத்து நடத்த ஆரம்பிக்கிறார். பேழைக்கும் கப்பலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பேழைக்கும் கப்பலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கப்பலில் மாலுமி இருப்பாங்க, கப்பலை எந்த திசையில் நடத்தணுன்ற மனிதர்கள் தீர்மானிக்கிறபடி அந்த கப்பலை நடத்துவார்கள். ஆனால் பேழைக்கு மாலுமி இல்லை, கர்த்தர் தான் அதுக்கு மாலுமியாக இருந்து கர்த்தர் தான் அதை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த பேழையில் என்ஜின் ரூம் கிடையாது, பேழையில் யார் கிடையாது, அதை ஓட்டுகிறவர் கிடையாது, கர்த்தர் தான் அதை ஓட்டி கொண்டு போகிறார். இங்கே இந்த தாய் என்ன செய்கிறாங்கன்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாத்து ஒரு காலகட்டம் வரும்பொழுது இதுக்கு மேலே இந்த பிள்ளையை என்னால் பாதுகாக்க முடியாதுன்னு தெரியும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெட்டியை செஞ்சு நைல் நதியில் ஓரத்தில் வச்சிடறாங்க. அந்த மாதிரி நினைக்கல, நான் நினைக்கிறேன், நான் மனசில் நினைக்கிறது என்னென்னா, அவங்க யோசித்துருப்பாங்க இங்கேயே இருக்கட்டும் பிள்ளை, நம்ம அப்பப்போ வந்து என்ன செய்யலாம், பிள்ளையை பார்த்துக்கலாம், அது அது அழும்போது வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போ கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு கர்த்தர் பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பார். Only if you hand it over to him. அவருடைய கரத்தில் கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிள்ளைகளை அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, அவங்கள விட்டுருணும், கர்த்தருடைய கரத்தில் விட்டுணும். ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும், நாம் அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இந்த வசனம் அழகாக சொல்லுது, அவள் அந்த ஓரத்திலே அந்த பெட்டியை கொண்டு போய் வச்ச பிறகு இவள் தன்னுடைய வீட்டுக்கு போய் விட்டாள். அந்த பெட்டி யார் பார்த்துட்டு இருந்தா தெரியுமா, அந்த அந்த குழந்தையினுடைய தமக்கை சகோதரி, அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா போயிட்டாங்க, அம்மா நேராக வீட்டுக்கு போயாச்சு. இப்போ அடுத்து நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், யாத்திராகம 2:5-8 இந்த 4 வசனங்களிலே தேவனுடைய கையிலே நம்முடைய காரியங்களை ஒப்புவித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை கர்த்தருடைய கையில் கொடுக்குறீங்களோ, எப்போ ஆண்டவரே இதுதான் என்னால் முடியும், இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் எப்போ நம்ம காரியங்களை ஒப்புவிக்கிறோமோ அதற்கு பிறகு கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த 4 வசனங்களை 4 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். இதை நானுமே மனுஷன் நினச்சா செய்ய முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. முதல் காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, 5 வசனம், அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவர்கள் அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். நாணல் அப்படின்னு சொல்லும்போது நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும் புல்லு, அதன் மத்தியில் இந்த பெட்டி இருக்குது. அவள் கண்கள் அந்த பெட்டியை சரியாக பார்த்துச்சு. இதை காட்டினது யாரு, கர்த்தர் காட்டினது யாருங்க. ஹல்லேலூயா. அந்த நாணலுக்குள்ளே இவ்வளோ நாள் வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, அது மறைஞ்சும் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் கரெக்டாக காட்டுறாரு பாருங்களேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்த்து கர்த்தருக்குள் நடத்துவீர்கள் என்று சொன்னால் எங்கே போனாலும் உங்களுடைய பிள்ளைகள் தனியாக தெரிவாங்க. ஹல்லேலூயா. சரியாக வளர்க்கணும், அவங்களுக்கு வார்த்தையை கொடுக்கணும், அவங்கள சத்தியத்தில் நடத்தணும், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும். ஒரு குடும்பத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது போய் அவங்களிடத்துல பேசும்போது அவங்களுடைய மகன் சொல்கிறான், அவங்க அப்பா மேலே அவ்வளவு கோபமும் எரிச்சலும், அவ்வளவு கோபமும் எரிச்சலும் அவங்க அப்பா மேலே அவன் சொல்கிறான், எங்கள் அப்பானால தான் என் குடும்பம் இப்படி இருக்குது, எங்கள் அப்பா இப்படி பண்ணார், அப்பா அப்படி பண்ணார் அப்படின்னு பயங்கரமாக அவங்க அப்பாவை அவன் எரிஞ்சு விழுந்ததை நான் பார்த்தேன். குடிக்கிறாரு பிரதர், குடிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் பேசினதை நான் பார்த்தேன். நான் சொன்னேன், நீ வளர்ந்த ஆளாயிட்ட,
உங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுரு. இதுக்கு மேலேயும் அவரை குறித்த ஒரு எரிச்சலும் கோபமும் உனக்கு இருந்தா, நீ ஒரு நாள் அவர் என்ன செய்தார் அதே தான் நீ செய்வ. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும், விட்டு விட வேண்டியவைகளை விட்டுருங்க. எது தேவையில்லாத விட்டுருங்க. ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவருடைய கையில் கொடுத்துருங்க. நம்மளால் மாற்ற முடியாததை நீங்கள் கையில் வச்சு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற என்ன பிரயோஜனம்? கர்த்தரிடத்தில் கொடுங்க. கர்த்தர் அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹாலேலூயா. சிலர் புலம்புறாங்க, ஐயோ என்னால் ஒன்றும் செய்ய முடியல, தாங்க முடியல. இல்லை, ஆண்டவரே சொல்லுங்கள், உங்கள் கையில் கொடுத்துட்டு ஆண்டவரை நீர் பார்த்துக்கொள்ளும். உம்மால் முடியாது ஒன்றுமே கிடையாது. முதலாவது அந்த நாணற் பெட்டியை அவளுடைய கண்களுக்கு கர்த்தர் காட்டுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, ஆறாவது வசனம். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று அது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். இப்போ அடையாளம் மறைக்கப்படவில்லை, இந்த பிள்ளை எபிரேயர் பிள்ளை தான். திறந்த உடனே அந்த பிள்ளை அழுது. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? பார்த்த மாத்திரத்தில் அந்த பிள்ளை என்ன செய்யுது? அழுகுது. இது இதை இதை பார்க்கும்போது கூட இங்கேயும் கர்த்தருடைய கரத்தை என்னால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரியும் தானே, அப்பா தான் கட்டளை போட்டிருக்கிறாரு, இது எபிரேய பிள்ளை, அதுவும் ஆண் பிள்ளை, இது கொல்லப்பட வேண்டிய பிள்ளை அப்படிங்கிறது அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவருடைய இருதயத்திலே பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளையை சரியாக வளர்த்து கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் யாருடைய இருதயத்தில் பேசணுங்கிறதுல பேசுவார். எவ்வளோ பெரிய ஒரு தயவு மோசை கிடைச்சது பாருங்கள். யாருக்குமே நடக்கலைங்க, ஆனால் எனக்கு நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், யாருக்கும் வேலை கிடைக்கல, ஆனால் எனக்கு என்ன செஞ்சுது? கிடைச்சிது. யாருக்கும் தயவு கிடைக்கல, ஆனால் எனக்கு என்ன செஞ்சுது? கிடைச்சிது. அது காரணம் தெரியும், பெற்றோருடைய விசுவாசம், தாயினுடைய விசுவாசம். அப்படி தான் இங்கே நடக்கிறது. எல்லா பிள்ளைகளும் செத்து போகிறார்கள், ஆனால் மோசேக்கோ கட்டளை பிறப்பித்த ராஜாவினுடைய மகளுடைய கண்களில் என்ன கிடைக்குதுங்க? தயவு கிடைக்கிறது. மூன்றாவது வசனம், ஏழாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்துல அழைத்து கொண்டு வரட்டுமா? இப்ப அவனுடைய தமக்கை சகோதரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டே இருந்து ஒருவேளை அந்த பிள்ளை பார்வோனுடைய குமாரத்திட்டு நான் இப்படி போய் பேசுறது அப்படின்னு நினைச்சிருந்தா ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனால் தைரியமாக போய் பேசும்படி கத்துறங்க தைரியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதம்மா போய் சொல்கிறாங்க, நான் ஒரு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வரட்டுமா இந்த பிள்ளையை பால் கொடுத்து நடத்துறதுக்கு? நாம் அந்த இடத்துல இருந்தோம்னா நீ யார், உனக்கு எப்படி தெரியும் இங்கே பிள்ளை இருக்குன்னு? நம்ம 1000 குறுக்கு கேள்வி கேட்போம். ஆனால் இந்தம்மா ஒன்றுமே கேட்கல பாருங்க, எந்த கேள்வியும் கேட்கவே கிடையாது. போய் அழைத்து கொண்டு வா. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா, அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றால், இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். இந்த 4 வசனங்களும் எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒரு காரியத்தை ஒப்புவித்தால் கர்த்தர் பொறுப்பெடுத்து அதை நடத்தி முடிப்பார். ஆமென். ஆனால் விஷயம் தெரியுமா? அவர் கையில் கொடுத்துடணும், அவர் கையில் ஒப்பு கொடுத்துடணும். நாமளே இழுத்து பிடிச்சிக்கிட்டு நாமளே முயற்சி செய்துட்டு நாமே அழுதுட்டு நாமே போல ஆண்டவர் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன் இந்த விஷயத்தை. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த 4 காரியங்களும் நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது. இதை நான் இப்படி சொல்லணும்னு பார்க்குறேன் பாருங்களேன். யோபின் புஸ்தகம் 5:9. யோபின் புஸ்தகம் 5:9. யோபின் நண்பன் எலிப்பாஸ் இதை சொல்லுகிறேன். என்ன சொல்ல? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். சொல்லுங்களேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நல்ல சத்தமாய், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்படின்னா அவர் செய்தால் அப்படி தான் இருக்கும். நம்மளால் ஆராய்ந்து பார்க்கவே முடியாது, எண்ணி பார்க்கவே முடியாது. இந்த அம்மா நினைச்சாங்க தெரியுமா, இந்த பிள்ளையை இனி நான் பார்க்க போறதில்லை, இந்த குழந்தையை இனி நான் பார்க்க போறதில்லை. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நிம்மதியாக போயிட்டாங்க. ஏன்னா எப்போ கர்த்தருடைய கரத்தில் ஒரு காரியத்தை விட்டுட்டோமோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தாவை நீர் பார்த்துக்கொள்ளும். சில பேர் பார்த்தீங்கன்னா பெற்றோர், நிறைய பெற்றோர் சுகவீனம் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்கும், பயந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், கர்த்தாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பாதுகாத்து நீர் ஆசீர்வதித்து நடத்த நீர் வல்லவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவங்க வெளியே விடும்போது அவங்களுக்கு நம்பிக்கையில் அந்த பிள்ளையை திரும்பி பார்ப்போன்னு. ஆனால் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற நல்ல கர்த்தராக இருக்கிறதுனாலே நடந்த காரியம் என்ன? யாத்திராகமம் 2:9 இப்படி வாசிக்கிறோம். யாத்திராகமம் 2:9 எடுத்துக்கொள்ளுங்களேன். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி,
நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். இப்போ அடுத்த 3 வருஷங்களுக்கு மோசே தன்னுடைய தாய் வீட்டிலே வளரும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த சூழ்நிலை எப்படி கர்த்தர் மாற்றார் தெரியுமா? கவனிங்க, இந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. 3 மாதம் வரைக்கும் இந்த பிள்ளை சட்டத்துக்கு விரோதமான பிள்ளை. 3 மாதம் வரைக்கும் ராஜாவின் கட்டளைக்கு எதிர்மறையான ஒரு காரியம் இந்த வீட்டிலே நடக்கிறது. பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் அவள் கடக்க வேண்டியதாயிற்று. ஆனால் கர்த்தருடைய கரத்தில் எப்போ அந்த காரியத்தை கொடுத்துட்டாங்களோ அப்போ நடந்த காரியம் என்ன தெரியுமா? இவன் இப்பொழுது பார்வோனுடைய பிள்ளையாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அம்மா வீட்டில் தான் வளர்றான், சட்டப்பூர்வமான பிள்ளை, அந்த அரசின் பாதுகாப்பு பெற்ற பிள்ளை. அது மட்டுமல்ல, சொந்த தாய்க்கு சம்பளம் கொடுத்து கர்த்தர் வளர்க்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கா சம்பளம் கொடுக்குறாங்களா? அப்படி கொடுத்தா நல்லா இருக்கும்ல? இது வரைக்கும் அதுக்கு எந்த அரசு திட்டம் கூட கிடையாது. உங்கள் பிள்ளையை வளர்க்குறதுக்கு இந்த அங்கே மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன். இந்த தாய்க்கு இதுதான் விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை ஒரு பாரத்தோடு நீங்கள் உட்காந்துருக்கலாம். இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குவீங்க, இனி நான் இதை குறித்து கவலைப்பட போவதில்லை, இனி இதை குறித்து நான் சங்கடப்பட போவதில்லை. எல்லா நிறைய பெற்றோர் இன்றைக்கி பிள்ளைகளை வீட்டிலேருந்து அனுப்பினோன்னு பயந்து 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 உட்காந்து என்ன நடக்குமோ தெரியலையே, எங்கே போய் பேசுகிறாங்க தெரியல, யார்கிட்ட பழகிறாங்க தெரியல, என்ன என்ன நடக்குமோ அப்படின்றது தெரியலையே அப்படின்னு பயப்படுறீங்க. ஒன்று சொல்லுங்கள், ஆண்டவரை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் கரத்தை மீறி ஒன்று நடக்காது. ஆமென். சரி, இப்போ 3 ஆண்டுகள் மோசே, 3 வயசு வரைக்கும் நான் எவ்வளோ பெரிய பிள்ளை, இன்னும் பள்ளிக்கூடத்தில் நமக்கு 5 வயசு தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். 3 வயசுக்குள்ள இந்த தாய் தன் பிள்ளையினிடத்துல அவன் யார் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டாள். எவ்வளவு வயசுக்குள்ள? இன்னைக்கு 30 வயசாயிரம் சொல்லிக் கொடுத்தல நமக்கு. 3 வருஷத்துல அது யோசிக்க 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 ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க ஒரு தாய் 3 வயசுல இந்த பிள்ளை யார் என்பதை அவனுக்குள்ள அடையாளப்படுத்தி விட்டாள். அழிக்க முடியாத அளவுக்கு நீ ஒரு எபிரேய பிள்ளை. நீ ஒருவேளை பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கலாம், பார்வோனுடைய உணவை சாப்பிடலாம், பார்வோனை போல நீ மாறலாம் என்று நினைக்காத, நீ எபிரேன் என்பதை அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அந்த தாய் பதித்து விட்டாள். இன்னைக்கு அப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்னைக்கு அவசியமா இருக்கிறாங்க. என் பிள்ளை யார்? நீ இயேசுப்பாவுடைய பிள்ளை, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை. உனக்காக ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை உனக்காய் கிழிக்க கொடுத்தார், ரத்தத்தை உனக்காக சிந்தினாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு, அவருடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்று உங்களுடைய பிள்ளையினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து விட்டால், அவங்க போற கல்லூரியிலும் சரி, அவங்க போற பள்ளிக்கூடத்துல சரி, யார் ட்ரக்ஸ் எடுத்தாலும், யார் கெட்ட பழக்கத்தை செய்தாலும், யார் குடிச்சாலும், என் பிள்ளை சொல்லும், நான் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அதை உள்ளத்தில் கொடுக்கிற வேலை யாருடைய வேலை தெரியுமா? பெற்றோருடைய வேலை, தாயினுடைய வேலை. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க பெற்றோர், இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. இல்லை இல்லைங்க, 3 வயசுல செய்ய முடியும். மோசேனுடைய வாழ்க்கையில 3 வருஷத்துல அந்த தாய் அவனுக்குள்ள அவனை யார் என்று அடையாளப்படுத்தி விட்டாள். இன்னைக்கு பாருங்க, அடிப்படை அடையாளங்களே ஆடிக்கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆண்கள் முடிய நீளம் வளர்த்துட்டு நான் பெண்ணுன்றான், பெண்கள் முடிய குட்டையை வெட்டிக்கிட்டு நான் ஆணுன்றாங்க, இது எங்க உரிமைன்றாங்க, அவளை பார்த்து அவள் என்று சொல்லக்கூடாது, அவன் என்று சொல்லு அப்படின்றான். குழப்பம் நிறைந்த ஒரு சமுதாயம் தானே. என்னுடைய ஜெண்டர் பேரை சொல்லக்கூடாது, பயங்கரமான குழப்பங்கள் போயிட்டு இருக்குங்க. இது நமக்கு வெளியே நடக்கும்போது நமக்கு தெரியல, நம்ம வீட்டில் நடக்கும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும். ஒருவேளை யோசித்து பாருங்களேன், நம்முடைய மகனோ மகளோ இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்மகிட்ட வந்து சொன்னால் எத்தனை பேர் தாங்குவோம்? அன்னைக்கு நம்ம அழுது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கே உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் யார், நீ யார் என்பதை விதைத்து விட வேண்டும். அழிக்க முடியாத அளவுக்கு விதைத்து விட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்ன ஆண்டு வரை உங்கள் கையில் என் பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன், இந்த பிள்ளையை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் காத்துக்கொள், எந்த விதமான அசுத்தம் இருந்தாலும் என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது, இது உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, முதலாவது உம்முடைய பிள்ளை அப்படிங்கிறத நாம் அவர்களுக்குள்ளே ஊன்ற கட்ட வேண்டும். வாசிங்களேன், யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் 2:11-12 நாம் வாசிக்கலாம். பாருங்கள், யாத்திராங்கமம் 2:11. மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில்
ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டான். யார் பார்த்தான்? ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அடிக்கிறத பார்த்தான். அவன் என்ன சொல்றான்? தன் சகோதரராகிய எபிரேயரில். 40 வருஷம் இந்த மோசே எங்க வாழ்ந்தார் தெரியுமா? அரண்மனையிலே வாழ்ந்தார். 40 ஆண்டுகள் எகிப்தியனை போல உடை அணிந்திருந்தார். 40 ஆண்டுகள் எகிப்தின் பாஷைகளை கற்றுக்கொண்டார். 40 ஆண்டுகள் ஒரு எகிப்தியனாகவே வாழ்ந்த ஒரு மனுஷன் 40 வருஷம் கழிச்சு வந்து சொல்றான், இந்த எபிரேயன் தான் என்னுடைய சகோதரன். அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? அடையாளம் தெரியுதா? நீங்க எத்தனை வருஷம் வெளியே உங்களுடைய பிள்ளையை விட்டாலும் வசனத்தில் பிள்ளைகளை நடத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடையாளத்தை மறக்கவே மாட்டாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படி அழைக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஆகையால் எந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தானே படிச்சுட்டு வந்தோம், ஏன் இன்னைக்கு வித்தியாசமான ஒரு கோணத்தில் நான் போயிட்டுருக்குறோன்னு ஒருவேளை ஒரு சிலருக்கு கவனமாக கேட்குறவங்களும் அந்த கேள்வி இருக்கலாம். இங்கே வரேன், அடுத்த வசன வாசிங்களேன். யாத்ராம் 2:12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். இப்போ மோசேக்கு தன்னுடைய அழைப்பு தெரியும், தன்னுடைய பலன் தெரியும், எல்லாம் தெரிஞ்ச உடனே அவன் என்ன நினச்சிட்டான் தெரியுமா? என் பலத்தில் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், நான் என்ன செய்கிறேன் பாரு, இந்த எகிப்தியனை என்ன செய்ய போகிறேன், வெட்டி புதைச்சிருவேன் அப்படின்னா. அந்த வசனத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அவன் என்ன செய்தானா? அங்கும் இங்கும் பார்த்தார். எங்க பார்க்கணுமோ அங்கே பார்க்க விட்டார். இன்னைக்கு நிறைய பேர் தப்பு என்ன செய்கிறாங்க? இங்கே யாரும் இல்லையா, இங்கே யாரும் இல்லையான்னு பார்க்குறாங்க. மேலே ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? ஆமாம், நீங்கள் எங்கே பார்த்தீங்களோ பார்க்கலையோ அங்கே பார்க்கணும். அவர் பார்க்குறாருன்ற உணர்வு வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை வேறு மாதிரி மாறிடும். ஸோ முதல் நாள் வீட்டுக்கு போகும்போது மோசே எப்படி போகிறார் தெரியுமா? ஒரு பெரிய வீரனாக போகிறார். கர்த்தர் என்னை கொண்டு ஒரு எகிப்தின் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டார். இனி எங்கள் ஜனங்கள் என்ன செஞ்சிட போகிறேன், நான் விடுதலை ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாய் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் வாசிங்க, யாத்ராம் 2:13-14. அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேயர் மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தினை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். இப்போ பாருங்களேன், வெளியே இருக்கிற ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டா நீங்கள் போய் சொன்ன அவன் கேட்டுக்குவான். உள்ளே இருக்கவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் நீங்கள் போய் கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறான், நீ யாருன்னு கேள்வி கேட்குறான். பல நேரங்களில் பிரச்சனை வெளியே இல்லை, எங்கே இருக்குது? ஆமாம், இதை சீக்கிரம் தான் ரொம்ப முக்கியம். வெளியே போய் சில பேர் பார்த்தீங்கன்னா நாட்டாமே சொல்லுவாங்க இல்லையா, அவங்க போய் ஊரில் இருக்க எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ண முடியாது அவரால். பார்த்துருக்கீங்களா அப்படி ஆட்களை? வெளியே போய் அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே இவங்க போடுற சத்தம் என்ன பண்ணாது, எடுபடவே எடுபடாது. இங்கே பார்க்குறோம் அந்த அவருடைய சொந்த சகோதரர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ மோசேக்குள்ளே பயம் வந்தது. பாருங்கள், ஏன் இந்த காரியத்தை மோசே செய்தார் தெரியுமா? விசுவாசத்தில் குழந்தை. யார் விசுவாசத்தில் குழந்தை தெரியுமா? என் பலத்தில் நான் செஞ்சிருவேன், என்னால் இது செய்ய முடியும். நிறைய பேர் அப்படி பேசுகிறத நான் பார்த்துருக்குறேன், என்னால் முடியும். நிறைய பேர் சொல்கிறது உன்னால் முடியும் யோசித்துப்பார். இல்லை இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிறேன். நான் அவரோடு இணைந்திருக்கிறதுனாலே, அவர் பலன் எனக்குள்ளே இருக்கிறதுனாலே நான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அவர் என் கூட இல்லைன்னா என்னால் செய்ய செய்யவே முடியாது என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ ராஜ்யத்தில் பயன்படக்கூடிய ஒரு மனுஷன் மோசே 40 வயசில் விசுவாசத்தில் குழந்தையாக இருக்கிறார். என்ன நினைக்கிறாரு? என் பலத்தில் இந்த காரியத்தை என்ன பண்ணிடுவேன், செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய தோல்வியை அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய வாழ்க்கை நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்றைக்கி எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் சொல்லுகிற நேரம் வரைக்கும், நீர் காட்டுகிற வழிமுறைகளை நான் பின்பற்றியே நான் செய்வேன், அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருப்பேன். நிறைய நேரங்களில் நாம் செய்யாததுனால பிரச்சனை இல்லை, சில காரியங்களை தவறாய் செய்கிறதுனாலே சில பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது. ஒருவேளை மோசே கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து கர்த்தரை சார்ந்திருந்து செய்திருந்தால் இன்னும் அது 40 வருஷம் தாமதம் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் கொடுத்த நாட்களில் தான் காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, என் சொந்த பலத்தை நம்பி நான் ஒரு காரியத்தையும் செய்ய போகிறதில்லை,
உங்க நேரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். ஹாலேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுப்பீங்க? ஹாலேலூயா. தீர்மானம் பண்ண ஆண்டவரே, உங்க நேரத்துக்காக நான் என்ன செய்வேன்? காத்திருப்பேன். அப்போ நாம இன்னைக்கு கற்றுக்கொண்ட மூணு காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு பாதகமா இருந்து எல்லா பக்கமும் பிரச்சனை இருந்தாலும் சரி, மோசேயினுடைய தாயை போல என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்துவிட்டு மற்றவைகளை கர்த்தருடைய கரத்திலே கொடுக்க தீர்மானிக்கிறேன். இது நம்ம எடுக்கக்கூடிய முதலாவது தீர்மானம். என்னால் என்ன முடியுமோ அதை செய்வேன். அதுக்கு பிறகு உங்கள் கையில் நானே ஒப்பு கொடுத்துறேன், நீர் பார்த்துக்கொள்ளும். ரெண்டாவது, ஒரு குறுகிய காலத்தில் கர்த்தருடைய பிரச்சனைகளை முற்றிலுமாய் மாற்ற வல்லவராயிருக்கிறார். மோசேயினுடைய தாய் அங்கலாய்த்த மூன்று மாதங்கள் ஒரு மணி நேரத்தில் சூழ்நிலை தலைகளாக மாறிடுச்சு. நான் கணிப்பு, என்னுடைய கணிப்பு ஒரே மணி நேரம் தான், எல்லாமே தலைகளாய் மாறிட்டு. தன் கையில் இருந்த குழந்தை அரசு பாதுகாப்பிலே வளர்கிற குழந்தையாக மாறிவிட்டது. அதற்கு அரசு சம்பளம் கொடுத்து வளர்க்கிற ஒரு சூழ்நிலையாக கத்தர் அதை என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி போட்டுட்டாரு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் கத்தர் செய்த காரியம்தான். ஆமேன், நிச்சயமாக ஆமேன். ஆமாம், இவங்க அடிமைகளாக இருந்தாங்க தானே. அடிமைகளாக இருக்கும் போது என்ன சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க, என்ன கிடைச்சிருக்கும்? ஆனால் மோசை குறித்து தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் இல்லையா. அந்த மூணு வயசுக்குள்ளே அவனுக்கு நல்ல பலன் வேணும்ல, அதனால் அப்போவே நல்ல சாப்பாடு அவனுக்கு கிடைக்கும்படி அவளுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டது. மூன்றாவது காரியம், நம்மளுடைய நேரத்தில் நாம் காரியத்தை செய்ய முயற்சிக்காமல் கர்த்தருடைய நேரத்துக்காய் காத்திருப்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். ஹாலேலூயா. அதனால் பெற்றோர் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு வசனத்துக்குள்ளே வளர்க்கணும் அவ்வளோ வசனத்துக்குள்ளே என்ன செய்யணும்? வளர்க்கணும். சில ஸ்டாண்ட் நம்ம எடுத்து தான் ஆகணும். இப்படி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக நினைப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உலகம் குறிவைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உலகம் எழும்பி கிரியை செய்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உலகத்தின் திட்டம் அல்ல, மனிதர்களுடைய திட்டம் அல்ல, தேவனுடைய திட்டமே எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரங்களில் எங்களை ஒப்புவிக்கிறோம் சுவாமி. பெற்றோராகி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தவறாமல் செய்து முடிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய கரங்களில் கொடுக்கிறோம். இந்த வேளையிலே தகப்பனை விசேஷமாய் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கீழ்ப்படியவில்லையே, என் பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு வேதனைப்படுகிற பெற்றோருடைய கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவீராக. உம்முடைய கரத்திலே இந்த காரியங்களை விட்டுவிட கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். கரங்களில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.